வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தா சுசீந்தர். முதலில் தலைப்புச் செய்திகள். பலத்த மழை காரணமாக வடமாகாணத்திற்கு எச்சரிக்கை. சில மாவட்டங்களில் 200 மில்லிமீட்டர் மழை பெய்யும் சாத்தியம். சீரற்ற வானிலையால் 44,000 மேற்பட்டோர் பாதிப்பு. 400 மீட்டர் அஞ்சலோட்ட போட்டியில் இலங்கை குழாம் புதிய தெற்காசிய சாதனை. ஹைதராபாத்தில் கால்நடை வைத்தியரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய 4 போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் பலி. இனி விரிவான செய்திகள். கடந்த 24 மணித்தியாலங்களில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதிகூடிய மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. மழையுடனான வானிலை காரணமாக சில பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தொடரும் மழையினால் புதுக்குடியிருப்பு பகுதியில் வீதி நீரில் மூழ்கி இவ்வாறு காட்சியளிக்கின்றது. இதன் காரணமாக குறித்த வீதியுடனான போக்குவரத்து கடந்த 6 மணித்தியாலங்களாக பாதிக்கப்பட்டுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்தியாளர் தெரிவிக்கின்றார். பரீட்சைக்கு செல்லும் மாணவர்கள் பல்வேறு சிரமத்தை எதிர்நோக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மூங்கிலாறு மாணிக்கப்பிள்ளையார் ஆலயத்தை அண்மித்த பகுதியில் காணப்படும் வயநிலங்கள் நீரில் மூழ்கி இவ்வாறு காட்சி அளிக்கின்றன. குறித்த பகுதியில் உள்ள 12 குடும்பங்கள் ராயப்பர் தேவாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பில் நிலவும் சீரற்ற வானிலையால் செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட 4 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் 2 பாடசாலைகளில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சித்தாண்டி 1, சித்தாண்டி 2, சித்தாண்டி 3, சித்தாண்டி 4 ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 156 பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் சித்தாண்டி சித்தி விநாயகர் வித்தியாலயத்திலும் சித்தாண்டி ராமகிருஷ்ணா வித்தியாலயத்திலும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்தியாளர் தெரிவித்தார். இது முழுதும் நாங்க நேற்று வெள்ளம் 12 மணி எங்க வீடு வாசல் தான் தாழக்குள்ள தாண்டி திரிக்கும் 10 மணி பார்த்தோம். எங்களுக்கு தலைமுடி தான் இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. கிண்ணியா பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பல பகுதிகளில் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கி காணப்படுகின்றன. இதேவேளை 2,500 ஏக்கர் விவசாய நிலம் முற்றாக வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சூரங்கள், கிண்ணியா, ஆயிலியடி, ஃபைசல் நகர் போன்ற பிரதேசம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பண்டரவளை தந்துரையா பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் வாகனங்கள் பழுது பார்க்கும் நிலையம் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. பண்டரவளை பிரதான புகையிரது வீதியில் நேற்று முன்தினம் மண்மேடு சரிந்து விழுந்தது. இதன் காரணமாக கொழும்பிலிருந்து பதிலை செய்யும் ரயில் ஹப்பு தொலைவரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தொண்டைமான் ஆறு கடல் நீரேரியில் 10 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. யாழ்குடாநாட்டில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக தொண்டைமான் ஆறு கடலில் நீர்மட்டம் 3 அடி 3 அங்குலமாக உயர்வடைந்துள்ளது. இதனால் அச்சுவேலி, இடைக்காடு, தொண்டமானார் வீதியின் குறுக்கே வெள்ள நீர் பாய்ந்து வருவதால் போக்குவரத்து தடைபட்டுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் 2 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. இரணைமடு குளத்தின் நீர்மட்டம் 32 அடியை எட்டிய நிலையில் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. புளியம்பொக்குணை, கண்டாவளை மற்றும் பண்டங்கண்டி பிரதேச மக்கள் அவதானமாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. பொலனறுவை மட்டக்களப்பு பிரதான வீதியின் மன்னம்பட்டி பகுதியில் சில பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. நேற்று பிற்பகல் வேளையிலிருந்து மழை பெய்வதனால் வீதியுடனான போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது.
பொலனறுவி மாவட்டத்தின் கஹம்பிலேயோயா பெருக்கெடுத்தமையினால் பம்புரான பிரதேசத்தில் உள்ள வீடுகள் சில நீரில் மூழ்கியுள்ளன. நேற்றிரவு காற்றுடன் கூடிய மழை பெய்தமையினால் ஹாலியல உடதெம்பே பகுதியில் மண்மடு சரிந்து விழுந்தமையினால் வீடொன்றிற்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, அனுராதபுரம், பொலனறுவை, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, நுவரெலியா, பதுளை, மொனராகலை மாவட்டத்தின் சில பகுதிகளில் 150 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழைவீழ்ச்சியும், வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மத்திய, ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும், திருகோணமலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மணித்தாளத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சற்று பலமான காற்றும் இடையிடையே வீசக்கூடும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாளத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இதேவேளை வடமாகாணத்தின் அரசாங்க அதிபர்கள் சிலர் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தனர். தொடர்ந்து பெய்துவரும் பெருமழை காரணமாக வவுனியா மாவட்டத்தில் 253 குடும்பங்களை கொண்ட 769 அங்கத்தினர்கள் இதுவரை 5க்கும் மேற்பட்ட நிலம்புரி நிலையங்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்குரிய சமைத்த உணவு அனைத்த முகாமைத்துவ நிலையத்தின் ஊடாக பிரதேச நிலையங்கள் ஊடாக இந்த சமைத்த உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மேலும் வவுனியா மாவட்டத்தில் குளங்களில் 95% குளங்கள் வான் பாய்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் 13வது தெற்காசிய விளையாட்டு விழாவில் ஆடவருக்கான 4x100m அஞ்சல் ஓட்ட போட்டியில் இலங்கை குழாம் புதிய தெற்காசிய சாதனையுடன் தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தது. இவை தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் காளிமுத்து சந்திரன். வணக்கம் சந்திரன். வணக்கம் சுகந்தா. நேபாளத்தில் நடைபெற்று வருகின்ற தெற்காசிய விளையாட்டு விழா தொடர்பான தகவல்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த விளையாட்டு விழாவில் ஆடவருக்கான 4x100m அஞ்சலோட்ட போட்டியில் இன்றைய தினத்தில் இலங்கை வீரர்கள் புதிய தெற்காசிய சாதனை ஒன்றை நிலைநாட்டியிருக்கின்றனர். இந்த பதக்கத்தில் இலங்கை வீரர்களுக்கு தங்கப்பதக்கமும் கிடைத்திருக்கின்றது. இதற்கு முன்னர் இந்த சாதனையானது இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்தது. எவ்வாறாயினும் இலங்கை வீரர்களின் மிதமிஞ்சிய ஆற்றலினால் இந்த சாதனை இலங்கைக்கு தற்போது சொந்தமாகி இருக்கின்றது. தற்போது அது தொடர்பான காட்சிகளை பார்ப்போம். பதிமூன்றாவது தெற்காசிய விளையாட்டு விழாவில் ஆடவருக்கான 4x100m அஞ்சலோட்ட போட்டி இன்று காலை நடைபெற்றது. இந்தியா, இலங்கை, மாலைத்தீவுகள், பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் ஆகிய அணிகள் பங்கேற்றன. போட்டி இலங்கை குழா 39.14 செகண்ட்களில் கடந்து புதிய தெற்காசிய விளையாட்டு விழாவில் 4x100m அஞ்சலோட்ட போட்டியில் இலங்கை வீரர்கள் தெற்காசிய சாதனையோடு தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தது போலவே மகளிர் போட்டியிலும் இலங்கை மகளிர் வீராங்கனைகள் தங்கப்பதக்கத்தை வெற்றி கொண்டுள்ளனர். தற்போது அது தொடர்பான காட்சிகளோடு இணைந்து கொள்வோம். தெற்கு
தெற்காசிய விளையாட்டு விழாவில் மகளிருக்கான 4x100 மீட்டர் அஞ்சலோட்ட போட்டிகள் இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் உள்ளிட்ட குழாக்கள் பங்கேற்றன. போட்டி இலங்கை குழாத்தின 44.89 செகண்ட்களில் கடந்து தங்கப்பதக்கத்தை வெற்றி கொண்டனர். லக்ஷிகா சுகாந்தி, சதீபா ஆண்டர்சன், அமாஷா டி சில்வா மற்றும் சாரங்கி லக்ஷினி ஆகிய இந்த போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இலங்கை குழாத்தில் இடம்பெற்றிருந்தனர். ஆமாம், தெற்காசிய விளையாட்டு விழாவில் இன்று காலை நடைபெற்ற போட்டிகளில் இலங்கை வீர வீராங்கனைகள் பல்வேறு பதக்கங்களை வெற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதன்படி பார்க்கின்ற போது மகளிருக்கான 5000 மீட்டர் ஓட்ட போட்டியில் இலங்கைக்கு தங்கப்பதக்கத்தினை நிலானி ரத்நாயக்கு ஈட்டிக் கொடுத்திருக்கின்றார். அவர் 16:55.18 செகண்ட்களில் மகளிருக்கான 5000 மீட்டர் ஓட்டப்போட்டியினை நிறைவு செய்திருந்தார். இவ்வருட தெற்காசிய விளையாட்டு விழாவிலே அவர் இலங்கைக்கு ஈட்டிக் கொடுத்திருக்கின்ற 2வது தங்கப்பதக்கமாக இது பதிவாகி இருக்கின்றது. இதனிடையே மகளிருக்கான 400 மீட்டர் தடை தாண்டல் ஓட்டத்திலும் இலங்கைக்கு கௌசல்யா மதுஷானி வெண்கலப் பதக்கத்தை வெற்றி கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமின்றி அவர் போட்டியை 1:04 செகண்ட்களில் கடந்து இந்த வெண்கலப் பதக்கத்துக்கு உரித்தோராக இருந்தார். எவ்வாறாயினும் ஆடவருக்கான 400 மீட்டர் தடைதாண்டல் ஓட்டத்திலும் இலங்கை வீரர்கள் திறமையை வெளிப்படுத்தியிருந்ததோடு அசங்கா இந்திரஜித் மற்றும் அசித்த தரங்க ஆகியோர் இந்த போட்டியிலே இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தனர். எவ்வாறாயினும் அவர்களால் இன்றைய தினத்தில் இலங்கைக்கு ஒரு பதக்கத்தை வெற்றி கொள்ள முடியாமல் போயிருந்தது. எவ்வாறாயினும் ஆடவருக்கான குண்டறிதல் போட்டியில் இந்திய வீரர் மீண்டும் ஒரு தெற்காசிய சாதனையை புதுப்பித்திருக்கின்றார். அந்த இந்திய வீரர் ஓம் பிரகாஷ் சிங், அவர் தெற்காசிய சாதனையோடு தங்கப்பதக்கத்தை வெற்றி கொண்டிருக்கின்றார். போட்டியில் அவர் 14.75 மீட்டர் தூரத்துக்கு திறமையை வெளிப்படுத்தி இந்த தங்கப்பதக்கத்தோடு தெற்காசிய சாதனையை புதுப்பித்திருக்கின்றார். தற்போது நாங்கள் நேபாளத்திலிருந்து தகவல்களை வழங்குவதற்காக எங்களுடைய அலுவலக செய்தியாளர் ராஜலிங்கம் திருஷானு அங்கு இருக்கின்றார். அவரோடு தொடர்பினை ஏற்படுத்துவோம். வணக்கம் திருஷானு. வணக்கம் நேர்களை. 13வது தெற்காசிய விளையாட்டு விழாவில் ஆடவருக்கான 4x100 மீட்டர் அஞ்சலோட்டத்தில் இலங்கை குலாம் தெற்காசிய சாதனையுடன் தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தது. போட்டியை இலங்கை குலாம் வீரர்கள் 39.140 செகண்ட்களில் பூர்த்தி செய்தனர். இதேவேளை மகளிருக்கான 4x100 மீட்டர் அஞ்சலோட்டத்திலும் இலங்கை குலாத்துக்கு தங்கப்பதக்கம் கிட்டியது. 13வது தெற்காசிய விளையாட்டு விழாவில் இன்றைய தினம் மாலை வேளையில் நீச்சல் போட்டிகள் பல நடைபெற இருக்கின்றன. இன்று நடைபெறும் இறுதிப் போட்டிகள் தொடர்பான தகவல்களை உங்களுக்கு கொண்டு வர நாம் தயாராக இருக்கின்றோம். ஸ்போர்ட்ஸ்டுக்காக நேபாளத்தின் காத்மாண்டு நகரில் உள்ள தசரத் விளையாட்டரங்கிலிருந்து கேமரா கலைஞரான நாமல் ஹேரத்துடன் ராஜலிங்கம் திருஷானு. இத்துடன் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.